Hi friends, welcome to Alli'sDarbar. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தீபாவளி வந்துடுத்தோ, இப்போ அதுக்கு ஒரு ஒரு பலகாரமாக செய்ய ஆரம்பிக்கணும் இல்லையா. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கிறேங்க. பாசிப்பருப்பு உருண்டை, ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டுங்க இது. அந்த காலத்துலலாம் தீபாவளிக்கு ஸ்வீட்டுன்னு பண்ணாங்கன்னா ரவா உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டை, பொட்டுக்கடல மாவில் உருண்டை, இதெல்லாம் தாங்க செய்வாங்க. ஸோ அதில் ரொம்ப டாப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பு உருண்டையும் ரவா உருண்டையும் தாங்க. இப்போ அந்த இதில் இந்த பாசிப்பருப்பு உருண்டை தாங்க நான் பண்ண போகிறேன். எங்கள் பிள்ளைமார் சமூகத்துலலாம் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பலகாரங்க. எவ்வளோ ஸ்வீட் பண்ணாலும் இந்த பாசிப்பருப்பு உருண்டையும் ரவா லட்டும் இல்லாமல் பலகாரமே செய்ய மாட்டாங்க. ஃபினிஷும் ஆகாது பலகாரத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு 100 கிராம் அளவு உள்ள முந்திரி பருப்பை நல்ல பொடிய தூள் பண்ணி இதை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுங்கங்க. பாசிப்பருப்புங்க, அது நம்ம அளவு எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்ததுங்க. 1 1/2 அளவுங்க, நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிற பாத்திரத்தை பொறுத்தது. அந்த மாதிரி 1 1/2 எடுத்துக்கிட்டு அந்த 1 பங்கு பாசி பருப்பை, இப்போ 1 கிலோன்னா 1 1/2 சர்க்கரை அந்த மாதிரிங்க. இப்போ 1/2 கிலோ நீங்கள் பாசி பருப்பு எடுத்துக்கிறீங்கன்னா 3/4 கிலோ அளவு சரியாக இருக்குங்க சர்க்கரை உங்களுக்கு. இப்போ அந்த பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து நல்லா ஆற வச்சு மிஷினில் கொண்டு போய் பாசிப்பருப்பை தனியாக சர்க்கரையை தனியாக நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி வாங்கிட்டு வந்து ரெண்டையும் நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அந்த சலித்த மாவையும் சர்க்கரையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு அந்த கலந்த மாவுலங்க நான் அந்த முந்திரி பருப்பு வறுத்ததை காமிச்சேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்துட்டு மாவை நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. நல்லா ஒரு கரண்டியாலேயோ இதாலேயோ நல்லா மாவை நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கிட்டு 1/2 கிலோ நெய், அது நீங்கள் வந்து உருக்குன நெய் உருக்கி வச்சுக்கிட்டு, ஆனால் அவ்வளவும் தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி நீங்கள் உருண்டை பிசையணுங்க. நீங்கள் நெய்யை உருக்கிக்கிட்டு நெய் சூடானதும் நான் அதை மாவில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி மாவில் ஒரு மாதிரி பொறிஞ்சி வர சமயத்தில் நீங்கள் அப்படியே இந்த நெய்யை ஊற்றி அப்படியே உருண்டையாக பிடிக்க வேண்டியதாங்க. நீங்கள் நம்ம வந்து நெய்யை ஜாஸ்தியாக வச்சுட்டு பிடிக்கிறது நல்லது. குறைச்சலாக வச்சுட்டு பிடிச்சிங்க அப்படின்னா நெய் பத்தலைன்னா அப்புறம் திருப்பி நம்ம எடுத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அதனால் 1/2 கிலோ நெய்யை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை எடுத்து உருக்கி உருக்கி கூட நீங்கள் மாவில் ஊற்றி பிசையலாங்க. நெய்யை வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ இந்த நெய்யோட பக்கம் சூடானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த நெய்யிலேருந்து எடுத்து இந்த மாவில் ஊற்றுனோன்னா மாவு அப்படியே பொரியணும். இந்த பாருங்க தெரியுதா, இன்னும் கொஞ்சம் கூட நெய் சுடலாம். இங்கே பாருங்க, அந்த பார்த்தீங்களா அப்படியே நுரைச்சிக்கிட்டு பொங்குது பாருங்க. அந்த மாதிரி இருக்கணுங்க நெய். கை சூடாக இருக்குங்க, டக்குன்னு வச்சு இது பண்ணிடாதீங்க, அப்படியே பழுத்து போடுங்க கை. இந்தமாரி மாவை சுற்றிலும் அந்த ஊற்றுன நெய் மேலே நம்ம அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே உருண்டையாக பிடிக்கணுங்க. இப்போ இதிலே என்ன கொஞ்சம் நெய் பத்தலை உங்களுக்கு உருண்டை வராது. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும் பாருங்க. நல்லா அழகாக இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி உருண்டி எடுத்து வைக்க வேண்டியதாங்க. Thank you.
இந்த மாதிரி தாங்க ஒரு ஒரு தடி நெய்யை ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி அழகாக உருண்டையை பிடிச்சி எடுத்து வைக்கணுங்க. ஸோ தீபாவளி பலகாரத்தில் ஃபஸ்ட்டு பலகாரம் பாசிப்பருப்பு உருண்டை. நான் இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நான் ஃபஸ்ட்டு 300 ml நெய்யை ஊற்றி தான் இப்போ இதை பிடிக்கிறேன். இதுக்கு வந்து எவ்வளோ நெய் தேவைன்னு நம்ம அளவு கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. மாவுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ நெய்யை உருக்கி உருக்கி ஊற்றி தாங்க நம்ம பிசையணும். அதனால் அப்பப்போ நெய்யை உருக்கி உருக்கிட்டு இந்த மாதிரி மாவில் ஊற்றி உருண்டி எடுங்கங்க. ஓகே, நான் அதை பிடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, பாசிப்பயிறு உருண்டை ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், சுவாமிக்கு ஒரு உருண்டையை வச்சு நிவேத்தியம் பண்ணிவிட்டு ஆசாமி நாங்களும் ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டோங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க, நல்ல நெய் மணம் அப்படியே அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ டேஸ்டாக ஜம்முன்னு இருக்குங்க, அருமையாக. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு தீபாவளிக்கு இந்த பாசிப்பருப்பு ட்ரெடிஷ்னலான இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. இதோடய இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதே அளவுகளில் செய்யுங்க. மற்றதெல்லாம் எப்படி நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி காமிச்சனோ அதே மாதிரியே செய்யுங்கங்க நீங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்வீட் என்னோடய சேனலில் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பாசிப்பயிறு உருண்டை. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு அப்லோட் ஆகும். அடுத்த ஸ்வீட்டு நாளைக்கு நான் செஞ்சு அப்லோட் பண்ணுறேங்க நான். ஓகே, நான் இந்த வருஷம் அதிர்சம் இந்த ட்ரெடிஷ்னலான பாசிப்பயிறு உருண்டை அண்டு பதர்பேணி தேன்குழல். இன்னொன்று, எங்கள் இதில் ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டுங்க மனோகலம்னு சொல்லுவோம். மனோகலம், மனோகரம், ஒரு ஒரு இடத்துல கொலோக்கியில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் சைட்லலாம் மனோகலம்னு சொல்லுவோம். அதுவும் செய்யலான்ட்டு இருக்கேங்க. நான் ஒன்றையும் செஞ்சுட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்டு தீபாவளி அன்னைக்கு நம்ம புதுசாக எண்ணெய் சட்டி வச்சு செய்யக்கூடிய சுகியம், சுகியம் சுழியன் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதையும் உங்களுக்கு எப்படின்றதையும் நான் செஞ்சு காட்டுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட் இந்த 2022க்கான தீபாவளிக்கு அல்லீஸ் தர்பாரில் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பாசிப்பயிறு உருண்டைங்க. எப்படிங்க, சூப்பராக இருக்குல்ல, ஜம்முன்னு பார்க்க பார்க்க டெம்டேஷனாக இருக்கு பாருங்கள், செம்மையா. டச் விட்டுங்க, ஒரு ஒரு வருஷமும் எனக்கு இது நல்லா சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு நான் பலகாரம் செய்ய ஆரம்பிக்கும்பொழுது இந்த ட்ரெடிஷ்னலான இந்த ஸ்வீட்டை தாங்க நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பலகாரங்கள்லாம் நான் செய்ய ஆரம்பிப்பேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க பாசிப்பயிறு உருண்டை. அந்த ஒரு மாதிரி சாப்பிடும்போது அந்த பயிறு வாசனை, அந்த நெய் வாசனை, அந்த ஸ்வீட்டு, அந்த முந்திரி பருப்பு நடுப்புற நடுப்புற கடுக்கு கடுக்குன்னு சாப்பிட்றது, அடாடா, இந்த நாக்கில் அப்படியே ஒட்டிக்கிட்டு கரைஞ்சி தொண்டைக்குள்ளே இறங்கும் பாருங்கள், அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே இல்லைங்க, செம்மையாக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த ஸ்வீட்டில் சந்திப்போங்க. டு பி கண்டினியூட்.